ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னோவேஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் டைலரிங் தெரியணும்னு இல்லை, எம்ப்ராய்டிங் தெரியணும்னு இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்டர் ஒர்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாரீஸ்க்கு வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சுடிதாருக்கு வைக்கலாம், ஃப்ராக்குக்கு கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பார்டர் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், ஆல்ரெடி இதில் வந்து எம்ப்ராய்டிங்கெல்லாம் போட்டு ஒர்க்காக தானே இருக்குது, அப்புறம் ஏன் நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. நான் காமிக்கிற பாருங்கள், இப்போ இது வந்து என்னோட சாரீ தான், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சாரீ தான். இப்போ பிளெயின் பார்டருக்கும் நான் ஒர்க் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுனால அந்த சாரீக்கு ஒரு தனி லுக் வந்துடுது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி வரும். ஏன்னா நமக்கு ஆரி ஒர்க்கு பண்ண சாரீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பார்டர் ஒர்க் ஆகட்டும், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குங்க. நம்மளே வீட்டில் வந்து நம்ம சும்மா இருக்கிற டைம், டிவி பார்க்குற டைமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சும்மா பேசிகிட்ருக்கிற டைம், நமக்கு எப்படி ஒரு நாளைக்கு ஈவினிங் டைம் எல்லாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே ஒரு சாரீ பார்டரே ஒர்க் பண்ணிக்கலாங்க. மொத்தமாகவே வந்து 9 மீட்டர் தான் ஒரு சாரீக்கு நம்ம பார்டர் வாங்கணும்னா 9 மீட்டர்ஸ் தான் நம்ம வாங்கணும். பார்டர் வந்து உங்களுக்கு வந்து 9 மீட்டரே வந்து 90 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டு தான் வரும். நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் தாங்க வரும். ஜர்தோசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் பேக்கெட் வாங்கினாலே போதும். பீட்ஸ் ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபாய்க்கு 10 ரூபாய் பேக்கெட்டு ஒரு 5 பேக்கெட் வாங்குங்க. கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. இப்போ நீங்கள் பிளாக் சாரி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் இந்த ஒயிட் பார்டர் வச்சு அதில் கொஞ்சம் கலர் கலராக கொடுக்கலாம். பிளாக் கலர் இதில் வர மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பார்டர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஒர்க்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் தாங்க, நம்ம ட்ராயிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்க கொடுத்ததுலேயே வந்து நம்ம கொஞ்சம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அழகு சேர்க்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஜர்தோசி, இதுக்கு பேர் வந்து ஜர்தோசிங்க, நீடியில் வந்து அது உள்ளே போகும். உங்களுக்கு எந்த அளவு நீளம் தேவையோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இதை விட லீஃப் சின்னதாக இருந்ததுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் குத்தும் போது அது ஸ்ட்ராங்காக நிற்காது. சென்டரில் வந்து நம்ம ஒரு நாட் போடணும். நீங்கள் முடிச்செல்லாம் போட வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு குத்தி எடுத்தால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ மறுபடியும் அங்கேருந்து இந்த எண்டிங் கொண்டு போய் நம்ம முடிச்சிடலாம். ஜர்தோசிங்கிறது எல்லா கலர்ஸ்லையும் இருக்குங்க, நிறைய கலர்ஸில் வரும். இப்போ நம்ம அந்த ஜர்தோசி ஒர்க் முடித்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். சென்டரில் நீங்கள் குத்திட்டு நார்மலாக இந்த பாசி இருக்கும் இல்லைங்களா, அதை குத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக காமிக்கும் போது வீடியோ லென்த்தியாக போயிடும், உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமல் ஆகிடும். பாருங்கள், லீஃப் மாதிரி கொடுத்தாச்சு. சென்டரில் குத்தி 2 பீட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் வைக்கணும்னு இல்லைங்க, உங்களோட சாய்ஸுங்க. இப்போ நம்ம நாட் போடுறது எப்படி நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு நாளைக்கு முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் நாட் போட்டுருங்க. போடாமல் அந்த நூலோட வச்சிங்கன்னா சிக்கு பிடிச்சிடும். நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம இனி நாளைக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணுவோம்னா நீங்கள் அப்போ நாட் போட்டுருங்க. இப்போ நான் சும்மா காமிக்கிற பாருங்கள், எந்த கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா மல்டி கலர் மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஒர்க்கு பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். பிளைன் சாரீ எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வச்சா ரொம்ப கிராண்டாக தெரியும், அப்படி நீட்டாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு பீட் வச்சு நான் தைக்க போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா அந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஆல்ரெடி வந்து அது கோல்டன் கலரில் இருக்குது. சும்மா சென்டரில் ஒவ்வொரு பீட் வச்சு தைக்கலாம். மொத்தமாகவே இதுக்கு வந்து ஒரு 20 ரூபா பீட்ஸ் தாங்க தேவைப்படும். இது வந்து 10 ரூபாய் ஒரு பேக்கெட்டு, 20 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். நீங்கள் நார்மலாக அந்த ரவுண்டு பார்க்குறக்கும் இப்போ அந்த பீட்ஸோட அந்த ரவுண்டு பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா,
இப்போ இதுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம தைச்சோம், ஒரு பாசி வச்சு தைச்சோம், அவ்வளோதான். இப்போ இதே நம்ம பார்க்கலாம், சின்னதாக இருக்குது இல்லைங்களா. நான் சின்னதாக இந்த பீட்ஸ் வச்சு 2 பீட் வச்சு பண்ணி பார்த்தேன், ஆனால் அது அவ்வளோ லுக்கு தரல. நீங்கள் இப்படி தைச்சிட்டு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து எடுப்பாக தெரியாது உங்களுக்கு, நீங்கள் 1-2 தைச்சு பாருங்கள் எடுப்பாக தெரியுதான்னு. எடுப்பாக எனக்கு தெரியல, அதனால் இதுக்கும் நம்ம அந்த பீட்ஸ் வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இதுதான் சிம்பிளி நீட்டாக நம்ம பண்ண போகிறது தான். வீட்டில் நம்ம சும்மா இருக்காமல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாங்க. இது எல்லாருமே போடலாம். இதுக்கு வந்து டைலரிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே தெரிய வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெம்மிங் தெரிஞ்சால் போதும், இந்த நீடில் குத்துறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த மாதிரி தாங்க ஒர்க் பண்ணுவேன், என்னோடய பிளைன் சாரி எல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர் காம்பினேஷனாக நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் சாண்டல் கோல்டன் கலர் கொடுத்துருக்கிறேன், ப்ரௌன் கலருக்கு அந்தந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ ரவுண்டுக்கு சின்ன சின்ன சமுக்கி வச்சு தைச்சிருக்கேங்க. லீஃபுக்கு வந்து அதே மாதிரி லீஃபில் ஜர்தோசி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் பிடிச்சிருந்ததுங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டோமா பார்டர் ஒர்க்கு? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாகெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.